பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற பைத்திய வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சா தன்னுடைய பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குறதுக்காக எந்த பைத்திய வைத்தியர்கிட்ட போய் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பார் என்ற கேள்விக்கு விடை கொடுப்பது போன்று சமீபத்தில் ஒரு பிரபல்ய தொலைக்காட்சி தன்னுடைய ஒரு பிரபல்ய தொடருக்கு ப்ரொமோ வீடியோ ஒன்று செய்திருக்கின்றது. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், இவரை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது, நடுத்தர வர்க்கத்து மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்றேன் பெருவழி என்று கூறி பொதுமேடைக்கு கொண்டு வந்து அதை ஒரு ஷோவாக செய்து அனைவருக்கும் ஒளிபரப்பு காட்டி அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான பேருக்கு நன்மை செய்துவிட்டேன் என்று ஆனந்தப்பட்டு கொண்டிருப்பவர்தான் இவர். இவருடைய 1500வது நிகழ்ச்சிக்கு ஒரு ப்ரமோ வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதற்கு இவர் கதரையில் அமர்ந்திருக்கின்றார். இயக்குனர் அவர்கள் உள்ளே வந்து, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கப் போவதில்லை, உங்களுக்கு பதிலாக வேறொருவர் தொகுத்து வழங்கப் போகின்றார், அதனால் தயவு செய்து எழுந்து கொள்ளவும் என்று கூற அவரும் கோபமாக தனது மைக்கை கலட்டி எறிந்துவிட்டு வெளியில் நடந்து செல்கின்றார். புன்னகையுடன் நடந்து செல்லும் இந்த வீடியோவில் அவர்கள் காண்பிக்க இருப்பது என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், மிக மிக ஒரு பழமையான ஒரு டெக்னிக்கை தான் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். கலக்கப் போவது யாரு, அசத்தப் போவது யாரு என்று பல நிகழ்ச்சிகளிலும் பலமுறை அடித்து தோய்த்த இந்த டெக்னிக்கை இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலும் இவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். ஊருக்கெல்லாம் பிரச்சனையை தீர்த்து வைத்தோம், எங்களுக்கு பிரச்சனை வந்துவிட்டது என்பது போன்று காண்பித்துவிட்டு இறுதியில் நாங்கள் ஒரு ப்ரொமோஷன் வீடியோவுக்காக இப்படி எல்லாம் செய்தோம் என்று சிரித்து கொண்டு அனைவரும் கூறப்போகின்றார்கள் என்பது பார்ப்பதற்கு மிகவும் தெளிவாக தெரிகின்றது. அதனால் தான் கூறுகின்றேன், பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற பைத்திய வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்ச தன் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பதற்காக எந்த பைத்திய வைத்தியரிடம் சென்று தன் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.